Hello friends, welcome. Welcome to Nilamagan Time Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு லேட்டஸ்ட் மெத்தட் ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் B2C இன்வாய்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஜிஎஸ்டிஆர் ஒன் B2B இன்வாய்சஸ் பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது B2C இன்வாய்சஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டுக்குள்ள லாகின் பேஜ் வந்துட்டு அதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணி லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் எந்த மந்த்து ஃபைல் பண்ண போகிறோமோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து B2C இன்வெஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாக்க செவன்த் டேபிளில் B2C அதர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த B2C அப்படின்னா என்னென்னாக்கா அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ், அதாவது ரிஜிஸ்டர்டு பார்ட்டி வந்து அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சேல்ஸ் பண்ணுறது, அதாவது ஒரு கடை வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, கன்சூமருக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வந்து கன்சூமருக்கு வந்து அதாவது ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது, அவங்க தான் வந்து அன்ரிஜிஸ்டர்டு பர்சன், அதாவது கஸ்டமர் அவங்க. இதுதான் வந்து B2C இன்வாய்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி உள்ள சேல்ஸ்லாம் நம்ம எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் B2C அதர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் வந்து ஆட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸபிள் வேல்யூ, டேக்ஸபிள் வேல்யூ என்னங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. இதை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ், அதாவது உங்களுடைய ப்ராடக்ட் வந்து என்ன பர்சன்டேஜில் வருது, அதாவது 5%, 12%, 18%, 28% அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து 5% வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து உங்களுடைய ப்ராடக்ட் என்ன ஸ்லாபில் வருதோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து உங்கள் டேக்ஸபிள் வேல்யூ போட்டிங்களா, அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது டேக்ஸ் எவ்வளோங்கிறது இதில் காமிச்சிடும். இதை வந்து என்டர் பண்ணி இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணது இப்போ வந்து தமிழ்நாடு வந்து, அதாவது லோக்கல் தான் வந்து போட்டிருக்கிறோம், அதாவது தமிழ்நாடு, அதனால் தமிழ்நாடு டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ காமிக்குது. எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, சென்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து வேறு ஸ்லாபில், அதாவது 5% மட்டும் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறவங்க திரும்ப வந்து ஆட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து திரும்பவும் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டேக்ஸபிள் வேல்யூ என்னவோ அந்த டேக்ஸபிள் வேல்யூ போட்டுட்டு வேறு ஸ்லாபில் இருக்குது அப்படின்னா வேறு பர்சன்டேஜ் என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டியதான். இதே மாதிரி வந்து எத்தனை, அதாவது டிஃப்ரெண்ட்டு ஸ்லாப்பில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதே வந்து அதர் ஸ்டேட், அதாவது IGST இருக்குது அப்படின்னாக்க இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆந்திரப்பிரதேஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டேக்ஸபிள் வேல்யூ, இப்போ ஆந்திரா ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வந்து நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து டேக்ஸபிள் வேல்யூ அதை வந்து என்டர் பண்ணுறேன். அதாவது இப்போ அந்த ஸ்டேட்டுக்குள்ளே, அதாவது எவ்வளோ நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த டேக்ஸபிள் வேல்யூ வந்து இதில் போடுங்க. அதற்கான ஸ்லாப் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இங்கே இப்போ 5% சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 5%க்கான டேக்ஸபிள் வேல்யூ மட்டும் இந்த டேக்ஸபிள் வேல்யூவில் போடுங்க. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுல இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு 12% செலக்ட் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கால்குலேட் ஆகி இன்டகிரேட்டட் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு வந்துடுச்சு. இதே வந்து வேறு ஸ்லாப்லேயும் இருக்குது, 18% இருக்குது, 28% இருக்குது அப்படின்னா 28% வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணிங்களோ அதற்கான டேக்ஸபிள் வேல்யூ என்டர் பண்ணணும் டேக்ஸபிள் வேல்யூவில். அதுக்கப்புறம் வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து அதுக்கு என்ன ஸ்லாப் அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் வந்துடும். இதே மாதிரி வந்து 1/1, அதாவது டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகிருந்துச்சுன்னா ஒவ்வொன்றா வந்து நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான்.
இப்போ வந்து இதை சேவ் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒன்று தான் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கிறேன், அதாவது ஆந்திரப்பிரதேஷுக்கு டேக்ஸபிள் வேல்யூ வந்து இந்த அமௌண்ட்டு போட்டிருக்கேன், அதாவது ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 12%, அதற்கான டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு இன்வாய்ஸ் போட்டிருக்கிறேன், ஆந்திரப்பிரதேஷ் ஒன்று, அதாவது ரெண்டு, அது தமிழ்நாடு லோக்கல்லையும் சேல்ஸ் ஆகிருக்குது, வெளி மாநிலத்துக்கும் சேல்ஸ் ஆகிருக்கு, அதனால் வந்து ரெண்டு இன்வாய்ஸ் பேடாக இருக்குது. நீங்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு டிஃப்ரெண்ட் அதாவது ஸ்டேட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து சாம்பிளுக்காக வந்து ஒன்று ஒன்று காமிச்சிருக்கிறேன். இதே மெத்தட் தான், அதே மாதிரி வந்து டேக்ஸபிள் வேல்யூ பண்ணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த டேக்ஸ் எவ்வளோங்கிறத ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும், சேவ் கொடுத்துட வேண்டியதான். இப்போ இதெல்லாம் இன்வாய்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து முக்கியமானது ஒன்று வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடு வந்து என்டர் பண்ணி ஆகணும். இப்போ வந்து B2C இன்வாய்ஸஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டாக்குமெண்ட் இஷ்யூடு வந்து என்டர் பண்ணி ஆகணும். இதே B2B B2C ரெண்டுமே இருக்குனாலும் எப்படி இருந்தாலும் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடு வந்து கம்பல்சரி என்டர் பண்ணி ஆகணும். அதாவது நில் ரிட்டர்ன்னா மட்டும்தான் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூ வந்து என்டர் பண்ணுறது மாதிரி இருக்காது, மற்றபடி டாக்குமெண்ட் இஷ்யூ என்டர் பண்ணுறது மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் இஷ்யூட பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். டாக்குமெண்ட் இஷ்யூ முடித்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து ஜென்ரேட் GSTR 1 சம்மரி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நம்ம சம்மரி வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ டாக்குமெண்ட் இஷ்யூ வந்து கம்பல்சரி போட்டாங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இப்போ எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்லித்தரேன். இதெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இன்வாய்ஸ்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரேட் GSTR 1 சம்மரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இந்த மாதிரி வந்துடும், ஜென்ரேட் GSTR 1 சம்மரி ப்ராசஸ் இஸ் இனிஷியேட்டட், ப்ளீஸ் ரீசெக் ஆஃப்டர் 1 மினிட் அப்படின்னு வரும். 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கனாக்கா இது மாதிரி வந்து என்ட்ரி ஆகாததுலாம் 00 காமிச்சிடும். என்ட்ரி ஆனதில் மட்டும் இப்போ நம்ம என்ன என்ட்ரி பண்ணணுமோ அது வந்து 7th டேபிளில் வந்து அப்டேட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வாய்ஸஸ்லாம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுறீங்களா, டாக்குமெண்ட் இஷ்யூடு முக்கியமாக பார்த்துங்க, அதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து சம்மரி ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட திரும்ப வந்து எடிட் பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணால் அது பண்ண முடியாது. அதனால் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து இன்வாய்ஸஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்களா, டாக்குமெண்ட் இஷ்யூலாம் போட்டிங்களா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இது மாதிரி வரும், ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் இன் சம் டைம்ஸ் அப்படின்னு வருது, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா ஃபைல் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஃபைலிங் ஃபார் GSTR 1 அப்படின்னு இருக்கும், அதில் வந்து கீழே செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைல் வித் EVC அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி வந்து இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வெரிஃபை அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வந்து GSTR 1 வந்து இப்போ ஃபைல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.